ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவர் ஒரு வீட்டில் இருந்து விட்டார் அப்படின்னா அந்த ஒரு வருடங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனனம் உண்பது இருந்துவிட்டால் மரணம் என்பது நிச்சயமாக மனித பிறவிகளுக்கு உண்டுங்க இந்த மனித பிறவி ஜனனம் ஜனித்து மரணித்தவுடன் மரணம் என்பது பஞ்சபூதத்தில் ஆன இந்த உடலுக்கு தான் பஞ்சபூதத்துல இருந்து வெளிப்பட்ட இந்த பஞ்சபூத ஸ்தூல சரீரத்தை எப்படியாவது ஒரு பஞ்சபூதத்துக்கிட்டையே திருப்பி ஒப்படைச்சிடுறது அப்படின்றதுதான் இறுதி சடங்குடைய ஒரு முக்கியமான காரணம் இந்த விஷயங்கள் வந்து எல்லா மதத்தினருக்குமே பொருந்தும் ஒருவர் த அக்னியில் தகனம் பண்ணுவாங்க ஒருவர் மண்ணிலே தகனம் செய்வாங்க ஒருவர் நீரிலே விட்டுடுவாங்க இப்படி தான் வந்து இந்த இறந்தவர்கள் சடலங்களை நம்ம வந்து முறையாக ஒரு இறுதி ஊர்வலம் செய்து நம்ம வந்து பண்ணி பிடிச்சிட்ருக்குறோம் ஆனால் இதோடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபோதத்திலிருந்து உண்டான இந்த சூழ சரீரத்தை திரும்பவும் பஞ்சபோதத்துக்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய கூடிய ஒரு சடங்கு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது இந்த ஒப்படைத்து விட்ட பின்னே அந்த வீட்டில் வந்து திரும்பி திவசம் தலை திவசம்னு கொடுப்பாங்க திரும்பி வருட திதி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த திவசம் கொடுக்கறதுக்குள்ளே இந்த ஒன் இயர்க்குள்ளே ஒருவர் இறந்த திதியிலிருந்து மீண்டும் அடுத்த வருடம் அதே திதி வரும் நேரத்தை வரைக்கும் எல்லாருக்கும் மனசில் ஒரு குழப்பங்கள் வீட்டில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு வழிமுறைகளை நம்மளுடைய பாரம்பரியமான மூதாதையர்கள் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு நீங்க பண்ணிச்சுக்கணும் இது வாசலில் கோலம் போடுறது தொடங்கி வீட்டு சமையல் அறையில் பூஜை அறையில் எல்லா இடத்துலையும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அதிகமா இருக்குது உதாரணமா ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு இன்னும் தவசம் பண்ணல என்ன ஒரு வருஷம் வாசலில் கோலம் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க போடுற கோலம் எல்லாமே வெண்மை நிறம் உள்ள மாவினால் மட்டும்தான் போடணும் கலர் கோலமாக பயன்படுத்தி கோலங்கள் இடக்கூடாது அதையும் தாண்டி இந்த பக்கவாட்டில் தலைப்பு கோலம் போடுவாங்க இல்லையா ஒரு கோலம் போட்டால் துணை கோலம்னு ஒன்று போடுவாங்க அங்கே நாலு கோடுகள் போடுவது அப்படின்றது இயல்பாக எல்லாரும் போடுறது ஆனால் ஒருத்தர் இறந்துட்டு தவசம் பண்ணாத வரைக்கும் நீங்கள் போட வேண்டியது ஒரு பக்கத்துக்கு இரண்டு கோடுன்னு சொல்லி ரெண்டு பக்கத்துக்கு நாலு கோடு அசாதாரணமான வீடுகளிலே கோலம் இடணும் அப்படின்னா எட்டு கோடுகள் போட்டு கோலம் போடணும் இதை பெண்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவசம் முடிகிற முடிய எந்த காரணம் கொண்டும் கலர் மாவில் கோலங்கள் இடக்கூடாது கோலத்திற்கு புஷ்பங்கள் சாற்றி வழிபாடு செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கணும் பூஜை அறையிலே அவங்களுடைய படத்தை ஒன்னா வச்சு வழிபாடு செய்யக்கூடாது தனிமையில அவங்களுடைய புகைப்படம் அப்படின்றது இருக்கணும் அந்த இறந்தருடைய புகைப்படம் தென் திசை நோக்கி இருந்தால் தெற்கு நோக்கி இருந்தால் மிகவும் விசேஷம் அவர்களுக்குன்னு ஒரு தனி விளக்கு இருந்தாலும் வீட்டு பெரியவங்களா இருந்தா அப்படி வச்சு வழிபடுறதுன்றது அவசியமான ஒண்ணுங்க தினசரி அந்த ஒரு வருடமும் நீங்க எப்படி எல்லாம் சாப்பிட்றீங்களோ அதே உணவை அவர்களுக்கு வைப்பது அப்படின்றது ரொம்ப 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 நல்லது நீங்க என்ன காலைய காஃபில இருந்து இரவு என்ன சாப்பிட்றீங்களோ அதுலயே நீங்க அவருக்கு பங்கு வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் இறை வழிபாட்டுல இப்படி நம்ம செய்ய முடியாது அதே சமயம் இறைவனுக்காக செய்யப்பட வேண்டிய நிவேதியங்கள் எதுவுமே அந்த ஒரு வருட காலத்திற்கு தங்களுடைய வீட்டில் நிச்சயமா செய்யப்படக்கூடாது சுவாமிகளுக்கு இலை போட்டு படையல் பண்ணுவது அப்படின்றது கூடவே கூடாது ஒருவருக்கு மரணத்தீட்டு என்பது இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யக்கூடாது அந்த வீட்டில் இலை போட்டு படைக்கக்கூடாது தேங்காய் உடைத்து எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யக்கூடாது குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போகக்கூடாது மலை ஏறி வழிபாடு செய்யக்கூடாது மாலை அணிந்து விரத முறைகள் எடுக்கக்கூடாது கூடாது இது போன்று ஒரு திருவிழாக்களிலே காப்பு கட்டி வழிபாடு செய்கிறது அப்படின்றதும் இருக்கக்கூடாது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இள வயதினர் இறந்திருக்கிறாங்கன்னா ஒரு திருமணம் என்பது அந்த வீட்டில் நடத்தக்கூடாது நல்ல வாழ்ந்தவர்கள் இறந்தார்கள் ஆனால் மூன்றாவது மாதத்திலே ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வை நம்ம நடத்திட்டு இந்த விதமான எந்த விதமான விதிமுறையும் பின்பற்றாம இயல்பான விதிமுறைகளை நீங்க பின்பற்றிக்கலாம் அப்படியே அந்த இறந்தவருக்கு கொல்லி போட்டவர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சுபகாரியமும் அந்த ஒரு வருடத்திற்கு செய்யக்கூடாது ஏமா இந்த நாங்கள் வந்து எங்கள் தாத்தா இறந்துட்டாரு இல்லை அப்பா இறந்துட்டாரு நாங்கள் வந்து கொல்லி வச்சுருக்குறோம் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா அந்த கொல்லி போட்டவருக்கு கல்யாணம் என்பது ஒரு வருட காலத்திற்கு பண்ணக்கூடாதுங்க அவங்க எந்த விதமான கோவிலுக்கும் சென்று பரிகாரங்கள் செய்யக்கூடாது ஏற்கனவே அதாவது ஒரு அப்பா இருந்திருக்காரு தாத்தாவுக்கு வந்து நான் அந்த அமாவாசை படைக்கிற பழக்கம் எங்கள் குடும்பத்தில் இருக்குது நாங்கள் அமாவாசை படைக்கலாமான்னா நூற்றுக்கு நூறு அந்த அமாவாசை படைகளையும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது அது நல்லா புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பிறந்த நாள் விழாக்களை மிக விமர்சையாக கொண்டாடக்கூடாது அதுவும் அவசியமான ஒன்று ஒருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்தையோ திதியோ அந்த மரம் வீட்டில் நீங்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னும் தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது இதை எல்லாமே தாண்டி தவசம் நடுவில் வந்து வேறு யாருக்காவது நாங்கள் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கவே கூடாதுங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நேரங்களில் வந்து கொரோனா காலத்தில் இறந்தவருக்கு எந்த விதமான தகனமும் உன் உண்டான முறையான கிரியைகளும் செய்ய முடியாத சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய பேரை சொல்லி மோட்ச தீபங்கள் நம்ம ஏற்றி வரலாம் சிவனுடைய ஆலயங்களிலே இறந்தவர் பேரை சொல்லி அன்னதானம் கொடுக்கறது அப்படின்றதும் ரொம்ப விசேஷமான ஒன்று இறந்தவர்களுக்காக மோட்ச காரியத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே ஒரு கோவில் குளங்கரையிலேயோ ஆற்றங்கரையிலேயோ நதிகரையில் ஓரத்தில் தான் நம்ம இதை அத்தனையுமே செய்து முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்கள் கருத்தை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயரமே